வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரெட்டோ ரெசிபிஸ்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க கிச்சன் ஆர்கனைசர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸ்மால் மாடுலர் கிச்சன் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி கவுண்டர் டாப்பும் வந்து ரொம்ப சின்னதா இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன ஐடியாஸும், ரியலாவே வந்து ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர்ஸ் எதை நீங்க ஆன்லைன்லயோ இல்லைனா வந்து கடைகள்லயோ பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தின அப்லோடு தான் இது. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நிறைய ஆர்கனைசர்ஸை வாங்காமல் தேவையானதை மட்டும் வாங்கினீங்கனாலே ஸ்பேஸ் நிறைய சேவ் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ஷெல்ஃப் ஹேங்கிங் ஆர்கனைசர் தான். இது வந்து நான் கிச்சனில் யூஸ் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் வந்து துணியெல்லாம் வச்சு கபோர்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஷெல்ஃப்ஸில் வேணாலும் எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வேரியஸ் சைசஸ்லயும் இருக்கு, ஆன்லைன்ல இல்லாம நிறைய கடைகள்லயும் இப்ப அவைலபிளா இருக்கு. நான் வந்து கிச்சன்ல இந்த மாதிரிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க என்னோட வீடியோஸ் எல்லாத்துலயுமே பாத்திருப்பீங்க. ஓபன் ஷெல்ஃபை விட க்ளோஸ்ட் கேபினட்ஸ் இருக்க கிச்சன்லதான் வந்து இடம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா நீங்க ரெண்டு மூணு வாங்கி ஒரு ஒரு ரேக்லயும் இந்த எக்ஸ்டென்ஷனை தொங்க விட்டீங்கன்னா ரொம்ப இன்கன்வீனியண்டா தான் இருக்கு. அடுத்து இந்த டூ டியர் ரேக் தான், இது வந்து ஆயில் ஆர்கனைசேஷனுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் சின்ன கவுண்டர் டாப் இருக்கிறவங்க மேடையில் வந்து நிறைய பொருள் வைக்காமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கா மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து காஃபி சுகர் இதெல்லாமும் வந்து மேடையில் வைக்காமல் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். நான் வந்து இதை மைக்ரோவேவ் அவன் கேபினெட் உள்ளே வச்சுருக்கேன். அது என்ன கேபினெட் பார்க்கணுன்னீங்கன்னா கிச்சன் டூர் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க, நிறைய ஸ்பேஸ் சேவ் ஆகும். நம்ம கிச்சன் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுறதே வந்து பிளேட்ஸ், இந்த மாதிரி வந்து கிளாஸ் டம்ளர்ஸ் கண்டெய்னர்ஸ் கப்ஸ் இது தான். இந்த மாதிரி ஒரு ரேக் இருந்ததுன்னா நீங்கள் மேலே மேலே வச்சுக்கலாம். ஓப்பன் ஷெல்ஃபில் வைக்கும் போது கஷ்டமாக இருக்கும், இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ ஸ்பேஸ் சேவ் ஆகிருக்கு பாருங்கள். இது ஹைட்டும் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய கிளாஸ் டம்ளர்ஸ் வச்சுக்கலாம், இல்லை ஆயில் கேன்ஸ் வச்சுக்கலாம். கீழே நீங்கள் வந்து பிளேட்ஸ் வச்சுக்கலாம், நிறைய பிளேட்ஸ் வைக்கணும் இந்த சைஸ் தான் இருக்குன்னா மேலே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது எதுவுமே வந்து ப்ரமோஷனுக்கு கிடையாது, ரியலாகவே வந்து ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர்ஸ் பற்றி மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வாங்கினீங்கனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓப்பன் ஷெல்ஃப் இருக்கிறவங்களும் வந்து வாங்கி ஷெல்ஃபில் இதை வச்சுட்டு அதில் நீங்கள் திங்ஸ் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இடம் வந்து இன்னும் வந்து சேவ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலலாம் மணி ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப வர்த்து தான், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இதுக்கு பதிலாக மசாலா பாக்ஸ் வச்சு கவுண்டர் டாப் பெருசாக இருந்ததுன்னா அங்கே கூட வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, இதுவும் வந்து ரொம்ப க்யூட்டான ஒரு ஆர்கனைசர் தான். இது டூ டியர் ஸ்டெப் ரேக்ன்றதுனால ஒரே ஹைட்ல இருக்கிறத அழகாக ஆர்கனைஸ் பண்ணலாம். எல்லா விதமான ஆயில் கண்டெய்னர்ஸும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், நீட்டாக இருக்கும், எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்து இது எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரானது தான், சப்பாத்தி கல் மாட்டுறது. நல்ல ஸ்பேஸ் சேவ் ஆகுது, இல்லைன்னா அதை வந்து நம்ம மூலையில் வந்து சாச்சி வச்சுருப்போம் அந்த கல்லை, இல்லைன்னா கீழே வச்சுருப்போம். இது இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே இருக்க இந்த ஹூக்கில் இந்த மாதிரி நிறைய நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். டீ ஃபில்டர்ஸ், ப்ரெஷ்ஷஸ் சிலிக்கான் ப்ரெஷ்ஷஸ் எது வேணாலும் தொங்க விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். நம்ம செவத்தில் இந்த மாதிரி மாட்ட மாட்ட நமக்கு நிறைய இடம் வந்து சேவ் ஆகும். ஓப்பன் ஷெல்ஃப்னா ஷெல்ஃபோட ஓரத்துலேயே கூட நீங்கள் அடித்து மாட்டிக்கலாம் இந்த மாதிரி. அடுத்து இது வந்து எல்லா பாத்திர கடையிலையுமே கிடைக்கிற ஆர்கனைசர்ஸ் தான். இதில் எத்தனை விதமான ஆர்கனைசர் வேணாலும் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் போய் லோக்கல் ஷாப்ஸில் பாருங்கள். இதை நீங்கள் சிங்க் பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே வாஷ் பண்ணி டைரெக்டாக கவுத்துடலாம், தண்ணியெலாம் வடிஞ்ச அப்புறம் கூட எடுத்துடலாம். ரொம்ப சின்ன ஃபேமிலினா இவ்வளோதான் பாத்திரம் உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் வந்து இதில் மசாலா பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே இந்த குட்டி ஆர்கனைசரையும் வச்சுருக்கேன். பிளேட்ஸு டம்ளர்ஸ் ஸ்பூன்ஸு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதெல்லாம் வச்சுருக்கேன், ஏன்னா ஒரு ஒரு வாட்டி வந்து கேபினெட்டு திறந்து திறந்து எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ நல்லாயிருக்கு பாருங்கள். இது நம்ம வால் ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆணிலாம் அடிக்காமல் கீழே வச்சுருக்கேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஸ்டாண்ட் இது தான், வால்லையே இருக்குது. இதில் தான் நான் ஆயில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வால் ஹேங்கிங் ஸ்டாண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்து பக்கத்தில் ரெண்டு கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். எண்ணெய் ஆர்கனைஸ் பண்ணுறதோ இல்லைன்னா உப்பு அந்த மாதிரி டீ காஃபி பவுடர் நிறைய பீங்காஞ்சாடி இதெல்லாம் மேடையில் வைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா மேடை எப்பவுமே ஃப்ரீயாக இருக்கும், ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இது கிச்சனில் மட்டும் இல்லாமல் பாத்ரூம்ஸ்லலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாண்டு மேடை மேலே இருக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்த ஆர்கனைசர்ஸ் எல்லாமே கிச்சன் கவுண்டர் டாப்லேயும் கிச்சன் ஷெல்ஃப்ஸ்லேயும் உங்களுக்கு நிறைய ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி கொடுக்குற ஆர்கனைஸ் தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க ஆர்கனைசர்ஸ்.
இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.